டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற போயம் ஆன் த மெடுசா ஆஃப் லியோனார்டோ டாவின்சி இந்த ஃப்ளோரன்டைன் கேலரி. இந்த போம் எழுதினவர் வந்து ஷெல்லி. அவர் வந்து ஒரு ரொமான்டிக் போயட். நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபைனஸ்ட் லிரிக்ஸ் போயட்ஸ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. லிரிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், போய்டிக் லைன்ஸ் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரொமான்டிக் பீரியடு சேர்ந்தவர். ரொமான்டிக் பீரியட்னால் அவங்க வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஐ மீன் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் வந்து இருக்கும். ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஏஜ். கிளாசிக்கல் ஏஜ்னால் அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த பைபிள் ரீடிங், அப்புறம் தியேட்டர்ஸ் க்ளோஸ்டு, சினிமாஸ்லாம் வந்து பிளேஸ்லாம் எனாக்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருந்தது. இதை வந்து இல்லை, நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொமான்டிக் பீரியடில் தான் இவங்க வந்து நியூ ஐடியாஸ்லாம் வந்து பண்ணாங்க. அதாவது இயற்கையை வந்து அட்மையர் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொமான்டிக் பீரியடோட போயம்லாம் போயிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வில்லியம் வாட்ஸ்வர்த் அவர் எழுதின போயம்லாம் நேச்சர் பற்றி தான் இருக்கும். ஜான் கீட்ஸ், லார்ட் பைரன், ஷெல்லி இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டான தீம் வச்சு எழுதியிருப்பாங்க. ஃப்ரீடம் இருக்கும் அவங்களோட இதில். தென் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த இவங்களோட போயம்ஸ் எப்படி இருக்கும்னா, நிறையா பெயிண்டிங்ஸ் பற்றி இருக்கும், ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்டாச்சூஸ் பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ப்ராஸ்டிக் போம் சொல்லி சொல்கிறாங்க. எக்ப்ராஸ்டிக் போம்னா அதாவது ஒரு சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இவங்க அதனால் அவங்களோட இமேஜினேஷன் மூலயமா அந்த அதுக்கு ஒரு கலர்ஃபுல் கொடுக்குறாங்க அந்த போயமுக்கு. அதுதான் வந்து எக்ப்ராஸ்டிக் டேர்ம். ஷெல்லி வந்து அவரோட கிளாசிக் போம்ஸ்க்கு வந்து ரொம்ப பேர் போனவர். ஒசிமாண்டியஸ், ஓ டு த வெஸ்ட் ரெயின், டு எ ஸ்கைலாக், மியூசிக் இதெல்லாம் அவரோட படைப்புகள். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. அவர் வந்து காலேஜ் டேஸ்லேயே வந்து அகெயின்ஸ்ட் காட்க்கு அகெயின்ஸ்டாக போம் எழுதினால அவரை வந்து காலேஜ் விட்டே அனுப்பிட்டாங்க. அப்படி இருந்தால் அவர் வந்து நிறைய போம்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து காடு வந்து நம்ப மாட்டார். இந்த போயமில் வந்து நம்ம ஸ்டோரி வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி பேஸ்மான ஸ்டோரி. கிரீக் மித்தாலஜி இல்லை வந்து மெடுசான்ற ஒரு கேரக்டர் வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் வேர்டில் வந்தது. அது என்ன மீனிங்னா கார்டியன், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அர்த்தம். மெடுசா வந்து என்ன மீனிங்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து என்னென்னு சொல்லுவாங்களா, இவங்க வந்து கார்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்கன்ஸ்னால் ஒரு மூணு மான்ஸ்டர். மான்ஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், மான்ஸ்டர்ஸ்னால் அனிமல் லைக் க்ரீச்சர், கார்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஃபாதர் இவங்க வந்து யாரோட பசங்கன்னா, இந்த மூணு டாட்டர்ஸ் வந்து யாரோட பசங்கன்னா எச்சிட்னா அண்ட் டைஃபன்ற கப்பலுக்கு பிறந்தவங்க தான் இந்த மூணு மான்ஸ்டர்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டெனா அவ பேர், தென் வந்து யூரியால், மூணாவது தான் மெடுசா. இதில் ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர் வந்து மெடுசா தான் ஃபேமஸான கேரக்டர். மெடுசாவோட சிப்ளிங்ஸ் வந்து மான்ஸ்டர்ஸ், அவங்க பிறக்கும் போதே மான்ஸ்டராக தான் பிறந்தாங்க. மெடுசா அப்படி இல்லை, அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு பயமாக இருக்கும், அது மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அனிமல்ஸ் பீஸ்ட்லாம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. கார்கன்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃபீமேல் மான்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு வந்து கையில் வந்து பிராஸ் ஹேண்டு தான் இருக்கும். பிராஸ்னால் அவங்களுக்கு தெரியும், காப்பர் ஜிங்க் மிக்ஸ் பண்ண ஹேண்ட்ஸு. அப்புறம் ஷார்ப் ஃபேங்ஸ், ஃபேங்ஸ்னால் வந்து ஏ லாங் பாயிண்டட் கெனைன் டூத். அவங்களோட டூத் எப்படி இருக்குன்னா நல்லா அனிமல்ஸை வந்து பைட் பண்ணி டேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட டூத். அப்புறம் அவங்களோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா முடி இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் தான் இருக்கும். மெடுசா வாஸ் அ பியூட்டிஃபுல் மார்ட்டல். மார்ட்டல்னால் ஹியூமன் தான் மார்ட்டல் சொல்லுவாங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து இறப்புன்றது இருக்குது. இம்மார்ட்டல்னால் அவங்களுக்கு இறப்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் மெடுசா மற்ற ரெண்டு சிஸ்டர்ஸும் வந்து இம்மார்ட்டல், மெடுசா தான் வந்து மார்ட்டல், ஹியூமன் மாதிரி அவ்வளோ சாவா.
அவளுக்கு வந்து அவள் வந்து அவளை பிறக்கும்போதே வந்து அவளுக்கு வந்து ஹியூமன் ஃபேஸ் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள் மெடுசா அவங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் அவளோட ரியல் பேரண்ட்ஸ் வந்து எத்திட்னா டைஃபன் கிடையாது, பொரிக்கிஸ் அண்ட் கேட்டோ, அவங்க தான் அவளோட ரியல் பேரண்ட்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. மற்ற சிஸ்டர்ஸை விட மெடுசா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா, ஏன்னா அவள் பிறக்கும்போதே வந்து பியூட்டிஃபுல் ஃபேஸோடு பிறக்கிறான், மற்றவங்க மான்ஸ்டர்ஸ் மாதிரி பிறக்கிறாங்க. ஓவிட், ஓவிட்டை வந்து ஒரு ரோமன் காட் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் கூட இவங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மெடுசாவோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அவளோட ஃபீச்சர்ஸில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லானது அவளோட ஹேர் தான், ரொம்ப சார்மிங்காக இருக்கும்ன்ட்டு. இதை கேட்டவுடனே இந்த பொசிடன் சொல்லிட்டு ஒரு சீ காட் என்ன பண்ணுறாரு, அதை கேட்டு ரொம்ப டெம்ட் ஆகி மெடுசா வந்து ப்ரெக்னென்ட் பண்ணிடுறாரு இன்னைய டெம்பிள் ஆஃப் எத்தினால. அப்போ வந்து வெர்ஜின் காடுக்கு வந்து காடஸ் மெடுசா வந்து ஒரு வெர்ஜின், அவள் வந்து என்ன மாதிரி பண்ணோடனே வெர்ஜின் காடஸ்க்கு வந்து ரொம்ப கோபம் வந்து மெடுசா வந்து அவளோட ஹேரை வந்து என்னவாக மாற்றிடுறாங்கன்னா சர்பன்ஸாக மாற்றிடுறாங்க, ஸ்னேக்ஸாக மாற்றிடுறாங்க. அவளோட அழகான அந்த ஹேரை வந்து ஃபுல்லாக அந்த ஸ்னேக்ஸாக மாற்ற, முடிக்கு பதில் அவளுக்கு ஸ்னேக்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மெடுசாவையும் அவர் அவங்க எப்படி மாற்றிட்டாங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, பாலிடெக்டஸ்ன்ற ஒரு கிங் ஆஃப் செரிப்பஸ் வந்து ஒரு கிரேட் ஹீரோ அனுப்புகிறார் பெர்சியஸ்ன்ற ஒரு ஆள் அனுப்பி, நீங்கள் வந்து எனக்கு மெடுசாவோட தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாலிடெக்டஸ் கமாண்டட், ஃபெச் மீ த ஹெட் ஆஃப் மெடுசா. உடனே பெர்சியஸ் வந்து ஓகே சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேபிள் லேண்ட் ஆஃப் கார்கன்ஸ் அங்கே போயிட்டு பார்க்கும்போது மெடுசா வந்து படுத்துட்ருக்கா. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எதுவுமே பேசாமல் அவளோட தலையை வந்து அவர் கட் பண்ணிடுறாரு. அந்த டைமில் வந்து மெடுசா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ அந்த டூ அன்போர்ன் சில்ட்ரன் வந்து கிரைசார் அண்ட் பெகாசஸ் வந்து தலை அவர் கழுத்து மூலமா வந்து வெளியே வராங்க. சவுண்டு கேட்டு கார்கனோட அந்த ஃபேமிலியை எழுந்துடுறாங்க. பெர்சியஸை வந்து தேடுறாங்க வெஞ்சன்ஸோட, அவனை பழி வாங்கணுன்ட்டு தன்னோட சிஸ்டர்ஸை சாகடிச்சிட்டாங்கல்ல சொல்லிட்டு தேடுறாங்க. பட் அவன் வந்து அவங்க கையில் மாட்டலை. இப்போ வந்து பெர்சியஸ் வந்து மெடுசாவோட ஹெட்டை மட்டும் தன்னோட பேக்கில் வச்சுட்டு பாலிடெக்டிக்ஸ் கிட்டே போய் கொடுத்துட்றான் அந்த ஹெட்டை. இதுதான் வந்து மெடுசாவோட அந்த ஸ்டோரி, மிராக்குலஸ் ஹெட் ஆஃப் மெடுசா. அவளோட தலை அவளோட ஹெட்டோட எட்டில் மறைஞ்சிருக்க ஸ்டோரி. இப்போ வந்து இந்த பெயிண்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து லியோனார்டோ டாவின்சியை வந்து பெயிண்ட் பண்ணல அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மெடுசா வந்து ஒரு கிரேக் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. அவள் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பர்சன், செக்ஷுவலி ஃபோர்ஸ்ட் பை பொசிடன், அப்புறம் வந்து வெர்ஜின் காடோட கோவத்தில் தன்னோட ஹேரை இழந்து அது எல்லாமே சர்பண்ட்டாக மாறி போயிடுது. தென் அவளை யார் பார்த்தாலுமே அவங்க வந்து அப்படியே ஸ்டோனாக மாறிடுவாங்க. யார் அவளை அவளோட ஃபேஸை பார்க்குறாங்களோ அவங்க அப்படியே ஸ்டோனாக மாறிடுவாங்க. அவள் எப்பயுமே வந்து டெரிபிள் க்ரீச்சர், டெரிபிள்னா ஒரு பயங்கரமான ஒரு க்ரீச்சராகவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அழகான மெய்டனாகவும் காமிச்சிருப்பாங்க. அவர் ஸ்கின் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸ்கேல்ஸ்னால் இப்போது ஃபிஷ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது தோல் இருக்கோ அதே மாதிரி அவளோட இது இருக்கும். ஸோ தட் மென் பார்க்கும்போது அவள் மேலே ஒரு வெறுப்பு வரும்ன்றதுக்காக அந்த மாதிரி மாற்றிட்டார் வெர்ஜின் காட். இப்போ வந்து மெடுசாவோட பெயிண்டிங் வந்து லியோனார்டோ டாவின்சி தான் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சிலர். அந்த பெயிண்டிங் என்ன டிபிக் பண்ண, மெடுசாவோட அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை நமக்கு சொல்லுது. அந்த ஃபேமஸ் அவளோட பெயிண்டிங் வந்து அவர் எதில் பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னா, அந்த உட்டன் ஷீல்டில் தான் வந்து அவளோட ஹெட்டை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காரு, ஹெட்டு மட்டும்தான். 1782 லியோனார்டாஸ் பயோகிராஃபர், லியோனார்டோ டாவின்சியோட பயோகிராஃபர் இருப்பார்ல, அவரை இட்டாலியன் ஹிஸ்டோரியன்னு சொல்லுவாங்க, லூகி லான்சியை வந்து டாக்குமெண்டட் த பெயிண்டிங் இன் விசி கேலரி இன் ஃப்ளாரன்ஸ் ரைட்டிங். அவர் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் வந்து பண்ணது லியோனார்டோ டாவின்சி என்று நம்புகிறாங்க 19th century.
இன்னொருத்தர் வந்து வசாரிஸ் என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒருவேளை காசிமோ டி மெடிசி அப்படின்றவர் தான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த இது வந்து 20th century இதை தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, வசாரிஸ் டிஸ்கிரிப்ஷன். ஐ மீன் டியூக் காசிமோ டி மெடிசி தான் வந்து இந்த பெயிண்ட் பண்ணாருன்ட்டு. இன்னும் சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா, இதை வந்து ஒரு அனானிமஸ் ஒரு பேரே தெரியாத ஒரு ஃப்ளெமிஷ் பெயிண்டர் தான் வந்து 1600 எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஃப்ளெமிஷ் பெயிண்டர்னால் ஒரு நார்த் எங்கே இந்த உருவாகிச்சுன்னா நார்த்தன் ஃப்ரான்ஸில் டூரிங் 15th century உருவான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது சொல்கிறாங்க வியூஸு. பட் இதில் வந்து ஷெல்லி வந்து இந்த பெயிண்டிங் லியோனார்டோ டா வின்சி தான் வரைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு சொல்கிறார். யா இவங்களோட இந்த போயம் வந்து எதுலேருந்து எடுத்துக்கானா, போஸ்துமஸ் போயம்ஸ் ஆஃப் பெர்சி பெஷி ஷெல்லி எடிட்டட் பை இஸ் செகண்ட் ஒய்ஃப் மேரி ஷெல்லி. இந்த போயம் வந்து ஷெல்லி இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுதுனதுலேருந்து எடுத்திருக்காங்க. அதை யார் எடிட் பண்ணிக்கிறேன்னா, அவங்க செகண்ட் ஒய்ஃப் மேரி ஷெல்லி தான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1819 வென் ஷெல்லி வாஸ் இன் ஃப்ளாரன்ஸ், 1819 ஷெல்லி ஃப்ளாரன்ஸில் இருந்தப்போ அவர் அந்த உஃபிசி கேலரியை போய் விசிட் பண்ணார், அந்த ஹார்ட் மியூசியம் என்ன இட்டாலியில். அப்போ அந்த பெயிண்டிங் அவர் பார்க்குறாரு. அப்போ தான் அந்த ஹெட் ஆஃப் மெடுசா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த போம் வந்து எழுதியிருக்கார். அந்த பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த அவருடைய ஹெட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, முடிக்கு பதில் ஃபுல்லாகவே ஸ்னேக்ஸ் தான் இருக்குது. அவருடைய ஹைஸ் வந்து ஆஃப் க்ளோஸ்டு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை, ஆஃப் க்ளோஸ்டு. ஐஸ் லுக் அப்வார்ட்ஸ், மேலே ஸ்கையை பார்த்துருக்கு. அவளை சுற்றி ஐ மீன் அவளுக்கு அவள் வந்து மவுண்டெயின் மேலே இருக்கா, கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதர் லேண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் பேட்ஸ், மைஸு, நிறையா ஒரு பயங்கரமான ஒரு டெரிபிளான க்ரீச்சர்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த போயம்ல வந்து ஆன் த மெடுசா ஆஃப் லியோனார்டோ டா வின்சி இந்த ஃப்ளோரன்டைன் கேலரியில் ஷெல்லி என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆன்சரில் வந்து இந்த டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இந்த பெயிண்டிங் மெடுசா வந்து யார் எழுதுனா, லியோனார்டோ டா வின்சி. இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாரு, அதை இன்ஸ்பயர் பண்ணி அதை வந்து எழுதியிருக்காரு. என்ன பார்த்தாரோ அதை எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து அவளோட ஃபேஸ், அந்த மெடுசாவோட ஃபேஸ் வந்து ஒரு டாப் ஆஃப் எ மவுண்டெயின் பீக்கில் வந்து லை டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்குது. அந்த ஃபேஸ் வந்து எப்படின்னா, அவளோட ஐஸ் வந்து ஆஃப் க்ளோஸ்ட் ஐஸ் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அந்த ஹைஸ் எப்படி ஒரு லுக் இருக்குன்னா, ஸ்டாரிங் லுக், ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தால் இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாரிங் லுக்கில் இருக்குது. மவுண்டெயின் கீழே பார்த்தீங்கன்னா, அவள் இருக்கிறது வந்து உயரமான ஒரு மவுண்டெயின், ராக் மவுண்டெயினில் தான் அவளோட ஃபேஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெனிட் த மவுண்டெயின், அண்டர் த மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா நிறையா மற்ற லேண்ட்ஸ்லாம் இருக்குது. அது அப்படியே பயந்துட்டுருக்கு, ஏன்னா இவளோட ஃபேஸ் பார்த்து அவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, அவளோட ஃபேஸில் வந்து அந்த ஸ்னேக்ஸு, அந்த பியூட்டியும் இருக்குது, அவளோட லிப்ஸ், அவளோட ஃபேஸ் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பயமாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு ஒரு டிவைனாகவும் இருக்குது, ஒரு காட்லைக் க்ரீச்சர் மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதை பார்த்து மற்ற க்ரீச்சர்ஸ்லாம் அங்கேருந்து பயப்படுது, கீழே இருந்துட்டு மேலே இந்த ஃபேஸை பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஃபேஸ் வந்து நிறைய ஒரு டார்ச்சர் அனுபவித்த மாதிரி இருக்குது, ஆங்கியூஸ் அண்ட் டெத் ஆன் ஹர் ஃபீச்சர்ஸ். அவரோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டார்ச்சர் இருக்க மாதிரி தெரியுது. அவர் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்த மாதிரி, இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க, ஒன்றோடு ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி ஒரு இதை காட்டுது. இது வந்து அவளோட ஃபேத்தை வந்து சொல்லுது, ஏதோ ஒரு பாரம் வந்து அவகிட்ட இருக்குது ரொம்ப, அதுதான் வந்து அதில் தெரியுது அந்த பெயிண்டிங்கில். தென் செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து மெடுசாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவளோட இவளை யார் பார்த்தாலுமே வந்து அவங்க ஸ்டோனாக மாறிடுவாங்க. அதே மாதிரி அவள்கிட்ட வந்து ஒரு கிரேஸும் இருக்குது, ஒரு ஆரரும் இருக்குது, ஒரு கிரேஸ்ஃபுல்லான இதுவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஆரரும் இருக்குது அவளோட ஃபேஸில்.
அந்த கிரேஸ் தான் வந்து எல்லோரையுமே இவளை பார்க்க வைக்குது. அந்த விச் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எ வீவர், அந்த வீவரே மாற்றிடுது. இப்போ யாராவது இவருடைய அழகை பார்த்து அப்படியே அவளை பார்க்குறாங்கன்னா அவங்க அப்படியே என்ன ஆகிட்டுறாங்கன்னா ஸ்டோனாக மாறிடுவாங்க யார் பார்த்தாலுமே. அவளோட ஃபேஸ் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் டார்க்னஸ், அழகும் இருக்குது டார்க்னஸும் இருக்குது. ஒன் சைட் டூ ஒரு சைடு பார்த்திங்கன்னா அழகு இருக்குன்னு, ஒரு சைடில் பார்த்திங்கன்னா டார்க்னஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. அவ்வளோ யாராவது வியூவர்ஸ் பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் அவங்க பார்ப்பாங்க. தென் தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து மெடிசாவோட எட்டை பற்றி சொல்கிறாரு ஸ்பீக்கர். இந்த ஸ்னேக்ஸை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அவளோட தலையில் எட்டில் இருக்கிற ஸ்னேக்ஸை பார்த்து எல்லா க்ரீச்சர்ஸுமே பயப்படுறாங்க. அவளோட ஹெட் இஸ் மேட் ஆஃப் வைப்பர்ஸ் பாய்சனஸ் ஸ்னேக்கால், முடிக்கு பதில் அவளுக்கு ஸ்னேக்ஸ் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா இந்த எப்படி அவள் அந்த ஸ்னேக்ஸ் வந்து அவள் தலை மேலே உட்காந்துருக்கு, லைக் எப்படி அவள் கிராஸ் மேலே உட்காந்துருந்தா எப்படி இருப்பான் அந்த மாதிரி அது மேலே உட்காந்துருக்கு. மெடிசாவோட மெடிசா வந்து எது மேலே இருக்கானா வாட்டரி ராக் மேலே இருக்கா. இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த ஸ்னேக்கோட மூமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஸ்னேக் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும்ட்டு. ஸ்னேக்ஸ் வந்து க்ரோ டு ஒன்லி ஸ்ட்ரிங்க் அகைன், ஸ்னேக்ஸ் வந்து தன்னோட தோலையை உரிச்சிட்டு திருப்பியும் அதில் வந்து உருவெடுக்கும். ஸோ தேட் அவரோட ஸ்னேக்ஸ் ஸ்னேக்கோட ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்படி மெடுசாவை பார்த்தா எப்படி பயமாக இருக்கோ அதை மாதிரி ஸ்னேக்கோட ஸ்கின்னை பார்க்கும்போதே அந்த ஷைனிங்காக அந்த மென்மெனப்பை பார்க்கும்போதே ஒரு பயம் வருது எல்லாருக்கும். ஸ்னேக்ஸ் வந்து எப்பயுமே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்னேக்ஸ் வந்து எப்பயுமே சாகாது, திருப்பியும் அதை வந்து அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இன்னொரு இதுக்கு மாறிடும் அப்படின்ற விஷயம் தெரியுது. கெட் பேக் இஸ் லைஃப்ன்றது, ஒரு தடவை இது பண்ணாலும் அது திருப்பி வந்து மீண்டும் வந்து தன்னோட பிறப்பை வந்து எடுத்துக்கோன்ட்டு. அப்புறம் ஃபோர்த் ஸ்டான்ஸால் வந்து அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாய்சனஸ் எஃப்ட் இருக்குது. எஃப்டனா இது ஒரு பல்லி வகையான லிசர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் அது வந்து என்ன தனியாக தான் இருக்குது. அந்த இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து மெடுசாவை பற்றி இப்போ சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறேன்னா மெடுசாவுக்கு பதில் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சில க்ரீச்சர்ஸ் பற்றி பேசுகிறாரு. அதை அந்த பல்லி மாதிரி இருக்கிற க்ரீச்சரை பற்றி பேசுகிறாரு. மெடுசா பற்றியே சொல்லலை. அந்த க்ரீச்சரை வந்து அந்த பல்லி லிசர்ட் மாதிரி இருக்கிற அந்த எஃப்டார் நியூட் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே இந்த கார்கோனியனோட ஐஸை வந்து அப்படியே பார்க்குது, ஸ்டாரிங் லுக்கு அப்படியே பார்த்துட்ருக்கு மெடுசாவோட ஐஸை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆரபிள் பேட் வருது, வவ்வால், அது வந்து கேவ் உள்ளேருந்து வெளியே வருது, அங்கே அப்படியே பறந்துட்டுருக்கு. லைக் மூத்னா இருக்கு இன்ஸ்டாக எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஒவ்வொரு அங்கே இங்கே பறந்துட்டுருக்கு. அது எது உள்ளேருந்து வந்திருக்குன்னா கேவ் உள்ளேருந்து வெளியே வந்திருக்கு. அது வந்து ஒரு ஐடியஸ் லைட் ஆஃப் த டே, அது வந்து ஒரு வெளிச்சத்துக்கேட்டே வந்து நின்றுட்டுருக்கு. பேட் வந்து எப்படின்னா எப்படி மூவ் ஆகுதுன்னா மூத்து மாதிரி மூவ் ஆகுது. மூத்னா ஒரு இன்செக்ட், எப்படியும் வந்து பேட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதோடய பாடி மூமெண்ட்ஸ் வந்து அதால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி இட் ஷோஸ் மெடுசாவாலேயும் அவளோட ஸ்னேக்ஸோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பேட்டும் அந்த மூத்தும் என்ன சொல்கிறதுன்னா எப்படி அதால் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அந்த மாதிரி மெடுசாவாலேயும் அந்த ஸ்னேக் மூமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் ஸ்டான்ஸா, ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, ஃபைனல் ஸ்டான்ஸில் வந்து லவ்லினஸ் ஆஃப் டெரர் பற்றி சொல்கிறாங்க. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த தீமில், லவ்லினஸ் அவளோட குவாலிட்டி ஆஃப் டெரர், அந்த பியூட்டி அண்ட் டெரர் ரெண்டுமே இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மெடுசாவோட ஃபேஸ் விசேஜ்னா ஃபேஸ் எல்லாமே இருக்கா, கண்டெயின்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி சப்ளைம், எல்லா க்ரீச்சர்ஸும் அவளோட இதில் இருக்குது. அவள் வந்து ரெண்டுமே ஆரிஃபையிங் பியூட்டிஃபுல், பயமாகவும் இருக்கும் அவளை பார்த்தா பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாள். சர்பன்ஸ்லேருந்து ஒரு போல்டு ஆங்க்ரி ஸ்டேர் வந்து வருது. இட் சென்சஸ் ஃப்ரம் தியர் ஹேஸ் டியூ டு த எவர் ஆஃப் எனி க்ரீச்சர் தட் வாண்டர்ஸ் இன் டு எரர் ஆஃப் எனி க்ரீச்சர் தட் வாண்டர்ஸ் இன் டு வியூ. அங்கே இருக்க அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ட்ராஜடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இட் ரெப்ரசன்ட் சம்திங் ஃப்யூச்சர்,
அது என்னத்தை அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது வந்து டெரர் அண்ட் பியூட்டி ஆஃப் த ஸ்னேக்ஸையும் சொல்லுது. அதில் ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லை, அதை ப்ரொசஸ் பண்ணியிருக்க மெடுசாவும் அப்படி தான் இருக்கான், பயங்கரமாகவும் இருக்கான் பியூட்டியாகவும் இருக்கான். லாஸ்ட் லைன்ஸ் வந்து என்ன, லாஸ்ட்டில் எப்படி முடிக்கிறாங்கன்னா, மெடுசா வந்து ஒரு வெட் ராக் மேலே வந்து அவளுடைய முகம் வந்து இருக்குது, அதே அவளுடைய கண்கள் வந்து பாதி க்ளோஸ் ஆகி வானத்தை ஸ்கையை பார்த்துருக்கு, அப்படியே ஒரு ஸ்டாரிங் லுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கா. ஷீ டேக்ஸ் வாட் இஸ் எவன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட். அவள் அப்படியே அந்த வானத்தை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு முன்னாடி என்ன வருதோ அதை தான் அவளால் பார்க்க முடியும். ஸோ வானத்தை பார்த்துட்ருக்கா, எவனை வந்து அவள் பார்த்துட்ருக்கா. மெடுசாவோட ஆரர் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. க்ரிட்டிக்ஸு த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்ம போயிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மான்ஸ்டர், அவளை வந்து ஒரு உமன் வந்து அவளுக்கு நிறைய பேர்டன் இருக்குது, வித் அ டெரிபிள் கர்ஸ், அவள் ரொம்ப பயங்கரமான கர்ஸ் வாங்கியிருக்கா, அவள் கேட்காத ஒரு கர்ஸ் வந்து அவள் லைஃப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்னேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகிறது, அன்கன்ட்ரோலபுளாக மூவ் ஆகிறது, இதெல்லாம் வந்து அவளோட அந்த பெயினை தான் வந்து அது காட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃபீமேல் பவர், சம்மோன் ஹூஸ் ஒரு ஃபீமேல் பவர் ஹூஸ் அன்வில்லிங் டு சப்மிட் டு த மேல் கேஸ். ஒரு ஃபீமேல் பவர் ஒரு மேல்கிட்ட வந்து மேல் பார்வையிலேருந்து தன்னை சப்மிட் பண்ணாத ஒரு கேரக்டராகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் கேரக்டராகவும் மெடுசாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ கேர்ள்ஸ்.